இல்லை நான் கெத்தா மேலே வந்து முன்னேறி காமிக்கிறேன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சவாலெலாம் விட்டுலாம் வாழ வேணாம், இது நம்மளோட லைஃப் ஓகே. ஸோ நம்ம கீழே விழுந்தா டக்குன்னு நம்ம தான் எந்திரிக்கணும். அந்த ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போயிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலை, தெரியாமல் டிஸ்கன்யூ பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள வருத்தப்பட்டிருக்கேன். அதப்புறம் அந்த ஒன் இயர் கேப்பில் திருப்பியும் படிக்க முடியாதா அப்படின்னு நிறைய இடங்கள ஏங்கி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி சூப்பராக பில் பண்ணோம், பில் பண்ணி ஸ்கேல் பண்ணோம், ஸ்கேல் பண்ணி எவ்வளோ பெருசாக க்ரோ ஆச்சு அவ்வளோ பெருசாக ஃபெயில் ஆனோம். எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஒதுக்கப்படுறீங்க, ரொம்ப நசுக்கப்படுறீங்க அப்படின்னா அதை அண்டர்கோ பண்ணுங்கள், ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மொமெண்ட். லைஃப்பில் நிறைய இடங்களில் என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, நிறைய இடங்கள் இப்படி ஒதுக்கப்பட்டிருக்குமே, ஆவரேஜாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆவரேஜாக இருக்குமேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான பெரிய விஷயங்கள் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்புங்க. நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் தான் என்னோட ஃபேமிலியில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். அப்பா அம்மா பெருசாக எதுவுமே பண்ண கிடையாது, தொழில் மீதான உங்களுக்கு பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை, அது எப்படி பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்னோட பேக்ரவுண்ட்ல தான் எல்லாமே நானாக செல்ஃப் மேட் பண்ணி தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம், என்னோட பேர் சந்தோஷ் பிரேம்ராஜ், கோயம்புத்தூர்ல இருந்து. டிக்கெட் அண்ட் ஈவெண்ட் டெக் அப்படிங்கிற கம்பெனியினுடைய கோஃபவுண்டர் அண்ட் ப்ராடக்ட் ஆர்கிடெக்ட். டிக்கெட் அண்ட் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புதிய முயற்சி, ஃப்ரம் தமிழ்நாடு டு த குளோப் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பயணிச்சு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நான் என்னுடைய பேக்ரவுண்டை ஸ்டார்ட் அட் வெரி ஸ்மால் பேக்ரவுண்ட், பெரிய பின்புலத்திலிருந்து நான் வரலை. நான் என்னுடைய ஃபேமிலி ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்போ தான் என்னுடைய ஃபேமிலியுடைய பிரெட் வின்னர். 10th வரைக்கும் ஆல் வேர் ஃபைன். ஸோ 11th அண்ட் 12th அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். நான் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னை கம்ப்யூட்டர்ஸில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நினச்சாங்க. படிப்பு மீதான ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, கிளாஸில் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நிறைய இடங்களில் ஒதுக்கப்பட்டேன். ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நிறைய இடங்களில் இவன் கிளாஸ்க்குள்ளே இருந்தான்னா நான் கிளாஸ்க்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா நான் கிளாஸுக்கு வெளியே இருக்கணும், ஸ்டாஃப்ஸ் அவன் கிளாஸ் விட்டு வெளியே போனால் தான் நான் கிளாஸை வந்து கன்யூ பண்ணுவேன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு மச்சான் அப்படிம்பாங்க. ஸோ வெளியே போயிருக்கிறேன், பட் ஆனால் என்னோடய தேவை என்ன அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல. அவங்களும் அவங்களோட கஷ்டத்தை நான் பார்த்து குரோ ஆன இருக்கிறனால அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க முடியல. ஸோ என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்க ஆரம்பித்தேன். நிறையா ஈவெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சைமல்டேனியஸாக பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில சூழ்நிலைனால, ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால காலேஜ் டிஸ்கன்யூ பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல, நிறையா ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வருஷம் லைஃப்பில் எல்லாத்தையும் என்னை மாற்றிச்சு. அந்த ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போயிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலை, தெரியாமல் டிஸ்கன்யூ பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள வருத்தப்பட்டிருக்கேன். அந்த ஒன் இயர் என்னை நிறையா ஷேப் பண்ணிச்சு, நிறையா மோல்ட் பண்ணிச்சு, நான் யாருன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஓகே அதனால் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டார்ட் அப் டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நேம் காயின் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி பிஸ்னஸ்க்குள்ள வந்தப்புறம் ப்ரோட்டோடைப், எம்விபி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாத சூழ்நிலையை நான் அவனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ஸ்கேல் பண்ண முடியல, பட் ஆனால் ஐ ஹவ் ஸ்டார்டட் சம்திங், ஐ டிட் சம்திங். அதப்புறம் அந்த ஒன் இயர் கேப்பில் திருப்பியும் படிக்க முடியாதா அப்படின்னு நிறைய இடங்களில் ஏங்கி இருக்கிறேன், அழுதுருக்கேன். நான் காலேஜ் டிஸ்கன்யூ பண்ணனால அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அப்பா பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட சில மாதங்கள் எங்கூட பேசவே கிடையாது. அவருக்கு மேலே ஒரு பயங்கரமான கோவம், ஒரு வெறுப்பு. அதப்புறம் அவர் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே போவேன், அவர் சாப்பிட்டக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், அவர் இருக்கிறப்ப முன்னாடியே போக மாட்டேன். ஆனால் ஃபேஸ் பண்ணால் திட்டுவார், லைக் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. வெளியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியல, பிகாஸ் தேர் ஆல் ஸ்டடிங், அவங்களும் கஷ்டப்படுத்த முடியல. எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப புறக்கணிக்கப்படுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஒதுக்கப்படுறீங்க, ரொம்ப நசுக்கப்படுறீங்க அப்படின்னா அதை அண்டர்கோ பண்ணுங்கள், ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மொமெண்ட் ஓகே. பிகாஸ் ஒரு அழகான ஒரு கோட் இருக்குது இங்கிலீஷில், டைமண்ட்ஸ் ஆர் மேட் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் எஸ் டைமண்ட்ஸ் ஆர் மேட் அண்டர் ப்ரெஷர், அதை அண்டர்கோ பண்ணுங்கள், அந்த வழிகளை ஏற்றுக்கங்க. அந்த வழிகளை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு உங்களால் போக முடியும். என்னடா நமக்கு மட்டும் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு, நம்ம மட்டும் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குமே, நமக்கு வேறு எதுவுமே நல்லதே நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை வாழ்க்கை வேறு அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகிறது உங்களை ஷேப் பண்ணிட்டு இருக்கு, அதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதை அண்டர்கோ பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வேலைக்கே போகாத என்னுடைய அம்மா, என்னுடைய காலேஜ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு மறுபடியும் ஆசைப்பட்டேன், பிகாஸ் அப்பா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா என்னை டேக் கேர் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க ஒரு வேலைக்கு போனாங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு லோன் கிடச்சிது, அந்த லோனை வச்சு தான் மறுபடியும் படிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன காலேஜில் மறுபடியும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். சின்ன காலேஜ்னு நினச்ச ஒரு இடம் தான் எனக்கு பெரிய பொட்டன்ஷியலை, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி கொடுத்துச்சு. சின்ன காலேஜ், அங்கே பெருசாக என்ன பண்ண போகிறோம், ஓகே படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் காலேஜ்குள்ளே போனேன். நான் என்ன, ஐ மீன் அங்கே என்ன பொட்டன்ஷியல் எனக்கு கிடைக்க போகுது, அங்கே என்ன நான் பெருசாக பண்ண போகிறேன், படித்தா போதும், ஒரு டிகிரி வாங்கினா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருந்தேன். பட் அந்த காலேஜ் தான் என்னை நிறைய இடங்களில் ஷேப் பண்ணிச்சு, மோல் பண்ணிச்சு, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, நிறையா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வேற ஏதோ ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஓகே திஸ் இஸ் நாட் மை லிமிட், இனி நிறையா போகணும், வேறு விஷயங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வேணாமா அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. பட் ஆனால் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியல, கேபிட்டல் பெருசாக இல்லை. பிஸ்னஸ் நான் சூஸ் பண்ணல, பிஸ்னஸ் தான் என்ன சூஸ் பண்ணுச்சுன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒன் இயர் எனக்கு கிடைச்ச பொட்டன்ஷியல், எனக்கு கிடைச்ச ஐடியாஸ், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை அதை ரிலேட் பண்ணி நான் என்னோட காலேஜஸை ஸ்டார்ட் பண்ணினேன். சின்ன காலேஜ், நிறைய பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நிறைய இடங்களை நான் மோல்ட் ஆன, ஷேப் ஆன, என்னோட காலேஜ் எனக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட்டிவாக நின்றுருக்காங்க. அங்கே என்ன பண்ண முடியும், பெருசாக என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சின்ன காலேஜஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கலாம், பட் சின்ன காலேஜஸ் தான் நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு பெரிய பொட்டன்ஷியல் கொடுக்கணும். வெதர் இட் இஸ் அ ஸ்மால் திங் ஆர் பிக் திங், உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அங்கே வெளிப்படுத்துங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, தே ஸ்டார்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி, நானும் அதில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் V3 ஸ்டார்ட் அப்படியே ஜேர்னி போக ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் கம்பெனி சூப்பராக பில் பண்ணோம், பில் பண்ணி ஸ்கேல் பண்ணோம், ஸ்கேல் பண்ணி எவ்வளோ பெருசாக க்ரோ ஆச்சு அவ்வளோ பெருசாக ஃபெயில் ஆனோம். கரெக்டாக போஸ்ட் கோவிடுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட்டை வச்சு அடுத்த கம்பெனி பில் பண்ணினோம். இதுமே பெரிய கேபிட்டல் வச்சு நாங்கள் பில் பண்ண கிடையாது, எங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நாங்கள் போட்டோம். அண்ட் செகண்ட் கம்பெனி மூவ் ஆனோம், செகண்ட் கம்பெனி த பெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு நினச்சோம். நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சோம், புதிய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தோம், நல்ல டீமாக க்ரோ ஆனோம். ஸோ அப்படியே ஜேர்னி போச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அக்ராஸ் பாப்புலர் சிட்டிஸ் இன் இந்தியாவில் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 120 மேற்பட்ட ஈவெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஜேர்னி போயிட்டுருக்கு. ஒரு சில கால சூழ்நிலையினால அங்கே டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் காலேஜை. கரெக்டாக ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அதே காலேஜுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். ஸோ ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் பெரிய சந்தோஷம் கொடுக்கல, என்னன்னு தெரியல. பட் ஆனால் அங்கே நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஓகே ஐ டிட் சம்திங், எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை இந்த காலேஜ் நான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என்ன டிஸ்கன்யூ பண்ணனால திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா அங்கே நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வேறு இடத்துல ப்ளேஸ் ஆயிருப்பேன், வேறு இடத்துல ஜாப் போயிருப்பேன், அப்படியே வாழ்க்கை எங்கேயோ போயிருந்திருக்கும். அங்கே டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்தேன், ஒரு வருஷம் வீட்டில் இருந்து திரும்பியும் படித்தேன். வேறு நான் எங்கே பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது அங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மொமெண்ட் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் மறுபடியும் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அதே காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உங்களை வந்துட்டு நீ பண்ணவே மாட்டேன், நீ மேலே வர மாட்டேன், நீ முன்னேற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இரு நான் கெத்தா மேலே வந்து முன்னேறி காமிக்கிறேன், முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சவாலெலாம் விட்டுலாம் வாழ வேணாம். இது நம்மளுடைய லைஃப் ஓகே. ஸோ நம்ம கீழே விழுந்தா டக்குன்னு நம்ம தான் எந்திரிக்கணும் ஓகே. ஸோ அதனால் அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன், அவங்க முன்னாடி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வேணாம். நமக்கான டைம் கண்டிப்பாக வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் வி ஹவ் டு ட்ரூ டு த ஒர்க், ரொம்ப உண்மையாக இருக்கணும் வேலைக்கு. பி டிசிப்ளின் டு த ஒர்க், கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ பி நைஸ் டு யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் பி நைஸ் டு யுவர் லிசனர்ஸ். தட்ஸ் வாட் மை ஸ்ட்ராட்டஜிஸ், அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வாட் எவர் தே டூ, வாட் எவர் பேட் திங்ஸ் மே ஹேப்பன், ஓகே பி நைஸ் டு யுவர் கஸ்டமர்ஸ், பி நைஸ் டு த அதர் பீப்புள். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க. ஆக்சுவலி ரொம்ப யோசிங்க, ஸ்டார்டே பண்ண மாட்டீங்க. யூ ஹவ் டு ஸ்டார்ட் இட் இமீடியட்லி ஓகே. நிறைய விஷயங்களை போட்டு குழப்ப வேணாம், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறோமா ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த ஐடியாவில் நிறையா ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக ஜெயிக்கலாம். வேற ஒருத்தங்க நான் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிக்கணும், அதுக்கு முன் அவங்கள மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி காப்பி பண்ணாதீங்க. யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடியா, யூ ஹாவ் யுவர் ஓன் பொட்டன்ஷியல். ஸோ அதை டேப் பண்ணுங்கள், அதை நோக்கி உங்கள் பயணத்தை கொண்டு போங்க. இந்த உலகத்தில் அசாதாரணமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சாதாரணமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்து தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பி சிம்பிள், பி ஹம்பிள், டவுன் டு அர்த்தாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது யூனிவர்சல் ஹெல்ப் யூ டு மேக் த அதர் திங்ஸ் சக்ஸஸ்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.